எல்லாருக்கும் ஹாய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் இன்றைக்கி நம்ம தி லாங்கஸ்ட் ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நம்ம இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போய்டலாம் வாங்க இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் மூட தான் கட்டுறாங்க இந்த பொண்ணு இப்போ அவளோட கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு போதே அவளோட ப்ரெஷ் எடுத்து ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கா இவ இப்படி உள்ள பண்ணிட்டு இருக்க வெளியே கல்யாண பையன் இந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் உள்ள இந்த பொண்ணு அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அச்சசல் அந்த பொண்ணு மாதிரியே இன்னொரு ஒரு உருவத்தை உருவாக்கிடுறா இவ இப்படி இங்கே பண்ணிட்டு இருக்கும் வெளியே ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க இவர் இப்போ ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த இடத்துல நடந்து வரும் போது சுற்றி இருக்கவங்களாம் பேசிக்கிறாங்க ஏ அந்த கல்யாண பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லையா பா இது மட்டும் எல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த ஒயிட் போட்டவரு அது எல்லாத்தையுமே காதல வாங்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அந்த கல்யாண பொண்ணு அந்த கல்யாணத்துல இருந்தே எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா அந்த டைம்ல சுத்தி இருக்க பனி பெண்கள் எல்லாரும் ஐயோ தயவு செஞ்சு இருந்து போயிடாதீங்க நீங்க போன விஷயம் மட்டும் உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச அப்பா இவ சொல்றா இல்ல இல்ல என்ன நடந்தாலும் எனக்கு காதலே இல்லாத ஒருத்தரை என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது எனக்கு யார் மேல காதல் வருதோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஸ்டிக்டா சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க தென் அதுக்கப்புறமா மேரேஜும் நடக்க ஸ்டார்ட் ஆகுது ஆனா அந்த மேரேஜ் பண்ற இருக்கிற இடத்துக்கு அந்த உண்மையான பொண்ணு போகாமல் அந்த பொண்ணோட டூப்ளிகேட் உருவம் இருக்குல்ல அந்த பொண்ணை தான் அனுப்பி வைக்கிறா தென் மேரேஜும் ரொம்ப ஸ்மூத்தாக தான் நடந்துட்டு இருக்கு பட் அந்த இடத்துல அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டவர் நின்று அந்த மேரேஜே பார்த்துட்டு இருக்காரு அப்போ அங்கே இருக்க அந்த டூப்ளிகேட் பொண்ணோட தலையில் ஒரு ஒயிட் கலர் ஹேர் பின் இருக்கு அதையுமே அவர் கவனிச்சுட்டு தான் இருக்காரு இப்போ அங்கே மேரேஜ் நடந்துகிட்டே இருக்கும் போது அங்கே தரையில் இருக்க மண் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே வருது அப்படியே மேலே வந்து ஒரு அரக்க மாதிரி உருவத்துக்கு ஃபார்ம் ஆகிடுது ஆனா இதெல்லாம் தானா நடந்துட்டு இல்ல உண்மையான கல்யாண பொண்ணு தப்பிச்சு போனா இல்லையா அவ தான் ஒரு இடத்துல உட்காந்து அவளோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கா இவ இப்படி பண்றது மட்டும் இல்லாம என்ன பண்ணிடுறானா அந்த அரக்க உருவத்தை வச்சே அங்க இருக்க அந்த டூப்ளிகேட் பொண்ணு இருக்கால அவளை தூக்கிட்டு போற மாதிரி இவளே கிரியேட் பண்ண உடனே அங்க இருக்க மக்கள் எல்லாரும் பத்திரி போயிடுறாங்க என்ன நடக்குதுன்னே யாருக்குமே புரியல ஆனா இன்னொரு பக்கம் இவ ஹாப்பாடா ஒரு வழியா கல்யாணத்துல இருந்து அப்படின்னு சொல்லி ஜாலியா வந்துட்டு இருக்கா அவ ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து ஒருத்தர் வர மாதிரி இருக்கு உடனே அவ இவரோட பவரை யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணலான்னு தான் பாக்குறா பட் அவர் ரொம்ப ஸ்மூத்தா அதுல இருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு ஆக்சுவலி இப்பதான் இப்ப அந்த பர்சனோட ஃபேஸையே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க இப்ப இவரோட பேச அங்க இருக்க அந்த பொண்ணு பார்த்த உடனே மாஸ்டர் நீங்களா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறா அப்பா அவர் ஒரு ஒயிட் கலர் ஹேர்பினி இருக்கு அதான் அந்த பொண்ணு கிட்ட காமிச்சு நான் உனக்காக கொடுத்த இந்த கிஃப்ட இப்படியா நீ பண்ணுவ அப்படின்னு கேட்க அப்ப அந்த பொண்ணு மாஸ்டர் என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு வர வழி தெரியாம தான் அப்படி பண்ணிட்டேன் ஆனா நான் இதுக்கு மேல உங்களை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி பேசிட்டு இருக்கா அப்பா அவரு ஓஹோ அப்படியா அது இருக்கட்டும் முதல்ல உன்னோட கல்யாணத்துக்கு என்ன இன்வைட் பண்ணியா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு அப்படியே ஷாக் ஆகி பாக்குறா தென் அப்படியே சீனை கட் பண்ணா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறத கட்டுறாங்க இப்போ ஒரு பொண்ணை கட்டுறாங்கல்ல இவளோட பேரு தான் ஜூயன் இந்த பொண்ணு ஒரு சிற்றரசனோட பொண்ணு அதாவது ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போற மாதிரி காமிச்சாங்கல்ல அந்த பொண்ணு தான் இவ இந்த பொண்ணு அப்போ ஒரு ஓட்டு மேல ஏறி அங்க இருக்க பூவை பறிக்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா இவ எந்த ஓட்டு மேல ஏறி பறிக்க ட்ரை பண்றாலோ அந்த ஓட்டுக்கும் தான் அந்த நாட்டோட இளவரசன் கால் பயிற்சி எடுத்துட்டு இருக்கான் இப்போ இவன் ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறான் அந்த இடத்துல ஜூயன் அங்க இருக்க அந்த பூவை பறிக்கணும்னு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்பாவ ஐயோ இது எப்படியாவது நான் பறிக்கணும் அப்பதான் இந்த பெரிய நாட்டோட இளவரசனுக்கு இந்த பூவை நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல இது இவனோட காதுல விழுந்துடுது உடனே இவன் அவனோட கையில இருக்க கத்தியை வச்சு அந்த பூவை அப்படியே கட் பண்ண அது போய் தானா அவளோட கையில விழுந்துடுது அப்பா அவளும் நீங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அப்பா கேட்குறான் சரி இந்த பூவை நீ இளவரசனுக்கு கொடுக்க போற ஏன் அப்படின்னு கேட்க அப்பாவை சொல்றா அதுவா இளவரசனுக்கு நிறைய மேஜிக் தெரியும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் கத்துக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை ஆனா எங்க அப்பா அதுக்கு பெர்மிஷனே கொடுக்க இளவரசன் ரொம்ப மாட்டாருன்னு கேள்விப்பட்டேன் அதுவும் அவர் பொறக்கிறதுக்கு முன்னாடி சொர்க்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் அவரை பொறக்க வச்சுதான் நான் கேள்விப்பட்டேன் கண்டிப்பா அவரு ரொம்ப தான் இருப்பாரு அதனால நான் போய் அவர்கிட்ட இந்த பூவை கொடுத்தா கண்டிப்பா அவர் எனக்கு நிறைய மேஜிக் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல இதை இவன் கேட்டுட்டு ஓஹோ அப்படின்னா அந்த இளவரசனை நீ பாத்திருக்கியா அப்படின்னு கேட்க அவ இல்லையே நான் பார்த்ததில்ல ஆனால் கூடிய சீக்கிரமாக பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்ப இங்கே இருக்க இந்த இளவரசனுக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்துடுது தென் இதே டைம்லையே அந்த இடத்துக்கு இந்த இளவரசனோட அம்மா வராங்க இவங்களோட நேம் வை இவங்க வரும்போதே ஆப்போசிட்டில் இன்னொரு அரசி வந்துட்டு அதாவது இந்த நாட்டோட அரசனோட செகண்ட் ஒய்ஃப் இவங்க இவங்க வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதனால இவங்க நேரடியாக அங்கே இருக்க பேரரசியை பார்த்து நான் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல நான் இப்போ ரொம்ப அவசரமாக மருத்துவரை பார்க்க போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் ரொம்ப ரொம்ப வழி விடுறாங்க ஸோ இவளும் அப்போ அந்த இடத்துல இருந்து நகர்றா ஆனால் இந்த நேரம்னு பார்த்து மேலே இருக்க நம்ம ஹீரோயின் போத்துன்னு கால் தடு மாதிரி கீழே வில உடனே அந்த செகண்ட் அரசி இருக்காங்கல்ல அவங்க நேம் ஜியூஷி அவங்க அங்கே இருக்க ஹீரோயினை பார்த்து உனக்கு என்ன தைரியம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் இப்படி வந்து விழற எனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல அப்போ இவ என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறா அப்போ அவங்க ஓ நீயா நீ அந்த சிம்சன் பரம்பரையை சேர்ந்தவ தானே உங்க குடும்பத்துல இருக்கவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல அப்ப இவ எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் சொல்றீங்க இந்த இடத்துக்கு நான் தானே வந்தேன் நீங்க என்னை பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்ல அப்ப இவ ஓ நீ என்ன எதிர்த்தே பேசுறியா அப்படின்னு அங்கே இருக்க ஜூயான் கணத்துலேயே பல அரணை வாரைய விட்டுடுறா அரைஞ்சது மட்டும் இல்லாமல் ஜூயானோட கையில் இருக்க பூவையும் எடுத்து அப்படியே நசுக்கிடுறா கரெக்டாக இந்த நேரத்தில் தான் அந்த இடத்துக்கு இளவரசம் வரான் இவனோட நேம் ஷீங் ஷீங் வந்து அங்கே இருக்க அந்த ஜியோங்க நம்ம ஹீரோயினை தாக்க விடாத மாதிரி தடுக்கிறான் ஆனால் அப்போ அங்கே இருக்க ஜீங் கேட்கவே மாட்டான் இவ தான் தேவையில்லாமல் என் வழியில் குறுக்க வந்துட்டா அப்படின்னு சொல்ல அப்போ ஷீங் சொல்கிறான் இளவரசி உங்கள் வயத்தில் இப்போ பாப்பா இருக்கு சீக்கிரமாக போங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்து எழுத ஆரம்பிச்சிருங்க வேகமா இவன் துரத்து உடனே அவளும் இருந்து கிளம்பி போயிடுறா பட் அதுக்கப்புறமா ஜூயனை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்றா இந்த பூவை கஷ்டப்பட்டு பறிச்சிட்டு வந்தேன் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்ல அவன் அங்க இருக்க பூவை எடுத்து ஒரு மேஜிக் போடுறான் அந்த பூ உடனே ரொம்ப ஃப்ரெஷ் ஆகி ஜோலிக்க ஆரம்பிச்சிருது உடனே இதை பார்த்துட்டு இது என்னது ஆமாம் நீங்கள் தான் இளவரசரா என்னை மன்னிச்சிடுங்க நான் எதோ ஆரம்பத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் உடனே பரவாயில்ல இதில் என்ன இருக்குது இப்போ இதில் நான் என்ன மந்திரம் யூஸ் பண்ண தெரியுமா அதோட நேம் ரீபார்னிங்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை நீயும் கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்பாவ என்னது நானா ஆனா நான் பொண்ணாச்சே அப்படின்னு சொல்ல அப்பா அவன் சொல்றான் பொண்ணா இருந்தா என்ன பையனா இருந்தா என்ன யாரா இருந்தாலும் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இவளும் சிரிச்சுட்டே அந்த பூவை வாங்கிக்கிறா தென் அதுக்கப்புறமா அரசவையை தொடங்குறாங்க அந்த இடத்துல நம்ம இளவரசன் ஷீயிங் தான் அவனோட வால் பயிற்சியை செஞ்சு காமிச்சிட்டு இருக்கான் அரசரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு இந்த நேரத்துல அந்த இடத்துக்கு சீயிங் வரா சீயிங்க பார்த்த உடனே அங்க இருக்க அரசர் சீயிங் ஏன் இவ்வளோ நேரம் நீங்க வரவே இல்லை என்னாச்சு உனக்கு அப்படின்னு பாசு மழையே பொழியிறாரு அந்த இடத்துல இருக்க யாருக்குமே பிடிக்கல உடனே வந்து நம்ம ஹீரோ அதாவது போட்டு இங்கே வரலான்னு தான் இருந்தேன் ஆனா ஷீங் தான் இருக்க நூல்கள் எல்லாத்தையுமே பார்த்து எழுதுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல உடனே இவருக்கு கோவம் வந்துடுது என்னது அவன் அப்படியா பண்ணா சரி சரி வா உன் அறையில உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்க இருக்க பேரரசி அரசரே அரசவை இன்னும் முடியல நீங்க இங்கிருந்து போக கூடாது அப்படின்னு சொல்ல அங்க இருக்க சுயிங் அரசரி நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பிடுறா பட் அதுக்கப்புறமா அந்த அரசர் என்ன பண்ணிட்டாரு நேரா ஷியிங் கிட்ட வந்து ஷியிங் நீ ஏன் இப்படி பண்ண சியிங்கும் அம்மா மாதிரி தானே இப்படி அவங்களை நீ கொடுமைப்படுத்துவ உனக்கு இதுக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன் இன்னைக்கு நைட்டு முழுக்க நீ தூங்கவே கூடாது வால் பயிற்சி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல இவனும் எதுவுமே சொல்லாம அதுக்கு அப்படியே ஓகே சொல்லிடுறான் நைட் ஆகுது வரும்போது அந்த ஒரு ஓடி வந்து எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது சீங் அரசி கோவப்பட்டு எங்களோட பணியாட்கள் எல்லாருக்குமே கொடூரமான தண்டனையை கொடுத்துட்டு இருக்காங்க தயவு செஞ்சு வாங்க வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அழறா இதை இவனும் கேட்டுட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சீயங்கோட அரைக்கி போறான் ஆனா அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல எல்லாமே அப்படியே செதறி போயிருக்கு அப்ப இவன் கிட்ட போறான் அங்க போனா சீங் தான் மயங்கி விழுந்திருக்கா உடனே இவன் என்னாச்சு உங்களுக்கு எதுவும் ஆகலையே நான் மருத்துவரை வர சொல்லவா அப்படின்னு கேட்க அப்பா இவன் ஒரு மாதிரி தலை சுத்தலோட எழுந்துறா ஆனா டக்குன்னு ஷீங் கிட்ட இருக்க கத்திய உருவி அவளோட கழுத்திலே வைக்கிறா இத பார்த்த உடனே ஷீங் அந்த கத்திய புடுங்கலான்னு வரும்போது அப்பாவ அந்த கத்திய புடிச்சு அவளோட வயத்திலேயே குத்திடுறா கரெக்டா இந்த நேரத்துக்கு தான் அந்த இடத்துக்கு அரசர் ஓடி வராரு அந்த நேரம் பாத்தீவ ஷீன் உனக்கு அப்படி ஏமேல என்னதான் கோவம் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்க அங்க வர அரசர் இத பார்த்துட்டு ஷீங் தான் அவளை கொண்டுட்டதான் நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு உடனே அவரு அங்க இருக்க அந்த அரசிய பிடிக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது அப்பாவை சொல்றா என்ன மன்னிச்சிடுங்க கால முழுக்க உங்க கூட இருக்கலாம்னு நினைச்சேன் ஆனா இந்த ஷியங்க என் மேல என்ன கோவோம்னு தெரியல இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல ஷியங் ஒரு பக்கம் அப்பா இல்லப்பா நான் எதுவும் படல அப்படின்னு சொல்றான் இன்னொரு பக்கம் அந்த அரசு என்ன சொல்றானா என்னை மன்னிச்சிடுங்க இதுக்கு மேலே என்னால உங்க கூட இருக்க முடியாது ஆனா நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறா உடனே அங்க இருக்க அரசர் ஷியங்க பார்த்து நீதான் நீ தான் என்னோட மனைவியை கொண்டுட்ட அப்படின்னு சொல்ல அப்போ இவன் இல்லைப்பா நான் எதுவும் பண்ணலை என் மேலே தேவையில்லாமல் அவங்க பழி போடுறாங்க அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கவர் இல்லை நீ தான் அவளை கொண்டுட்ட இப்ப அவளோட சாவுக்கு நான் நீதி கொடுத்தே தீருவேன் கத்தியை எடுத்துட்டு அவனை குத்தலான்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டா நடுவுல பேரரசி வந்து தடுத்துடுறாங்க அப்பா அங்க இருக்க அரச எனக்கு தெரியும் உனக்கு ரெண்டாவது அரசிய பிடிக்காது அதனாலதான் இவனை வச்சு நீ கொல்ல வச்சிருக்க முதல்ல உன்ன கொல்லணும் அப்படின்னு வரும்போது அப்ப இளவரசன் நடுவுல வந்து அப்பா எல்லா தப்பும் நான் தானே பண்ணேன் இதுல அம்மா எங்க வந்தாங்க அப்படின்னு கேட்க உடனே இவரு பாத்தியா நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா நீ தான் அவளை கொன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்ப பேரரசி நிறுத்துங்க நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க பெத்த பையன் அவன் அவன அப்படி பண்ணிருப்பான் உங்களுக்கே தெரியும் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு ஆனா உங்களுக்கு பயம் ஒருவேளை உங்க ரெண்டாவது மனைவியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு உதவி பண்ணலன்னா இந்த நாட்டையே உங்களால ஆள முடியாதோன்னு உங்களுக்கு பயம் ஆனா உண்மையாவே உங்கள மாதிரி ஒரு ஆளால தான் இந்த நாட்டை இப்படி வீணா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு அந்த அரசரை குத்தலான்னு போறாங்க அந்த நேரத்துல சுத்தி நிறைய பாதுகாவல அவர்கள் வர இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க இதுவே இன்னொரு பக்கம் பாவோம் ஜுயன் அந்த பூவையே பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கும் போது அந்த இடத்துல ஒரே கலவரமா இருக்கு என்னன்னு விசாரிச்சா அப்ப ஜுயனோட அப்பா சொல்றாரு அரசனோட ரெண்டாவது மனைவிய இளவரசன் கொண்டுட்டாரு அதனால இளவரசன் இருந்த அறைக்கு யாரோ தீ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே அவ எனது இளவரசர் அவங்கள கொண்டுட்டாங்களா இல்ல அவரு ரொம்ப நல்லவர் அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்ல அங்க இருக்க அவங்க அப்பா இல்ல இல்ல நம்ம இனிமே இங்க இருக்க கூடாது பெரிய ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவளை கூப்பிட்டுட்டு ஓடிட்டுறாரு இதுவே இன்னொரு பக்கம் இளவரசனும் இளவரசனோட அம்மாவும் ஒரு அறையில இருக்கும் போது அந்த அறைய சுத்தி நெருப்பெரிஞ்சுட்டு இருக்கு ரெண்டு பேரும் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க தென் கொஞ்ச நேரம் ஆகுது அப்ப அந்த அரசனை காட்டுறாங்க அந்த அரசன்கிட்ட ஒரு காவலாளி வந்து சொல்றான் அரசரே அரண்மனையில தீ புடிச்சதுல நம்ம பேரரசியோட குரல் வளம் போயிடுச்சு அதோட நம்ம இளவரசனும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல அப்ப அந்த அரசன் சொல்றாரு என்னோட பையன் ஷேயிங் அவன் எனக்கு ஒரு சாபம்தான் அவனாலதான் என் மனைவி இறந்து போயிட்டா அவன் இறந்து போன விஷயத்த வெளியே யார்கிட்டேயும் சொல்லாதீங்க அவனுக்காக மணிமண்டபம் கட்டாதீங்க அவன் ஒருத்தன் இங்கே இருந்ததா யாருக்குமே இனிமேல் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ அதனால காவலாளிகள் எல்லாருமே இறந்து போன இளவரசனோட உடம்ப புதைக்கணும்னு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்காம ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்காங்க இது அந்த இடத்துல இருந்து இன்னொருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அது வேற யாரும் கிடையாது உண்மையான இளவரசனே அவன் தான் அவன் கூட கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு இன்னொருத்தரும் நின்றுட்டு இருக்காரு அப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் அது என்னென்னா இளவரசனோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க தான் இனிமே நீ இந்த நாட்டில் இருக்கிறது உனக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல இருக்க ஒருத்தரை வர சொல்றாங்க இளவரசரோட அம்மா ஜூயி மலைப்பகுதி அப்படிங்கற ஒரு இடத்தை சேர்ந்தவங்க அந்த இடத்துல இருந்தே ஒருத்தரை வர சொல்லி அவரு கூட இளவரசனை அனுப்பி வைக்கிறாங்க அப்ப அவரும் அவர்கிட்ட இருக்க ஒரு பவரை யூஸ் பண்ணி அச்சல் இளவரசன் மாதிரியே இன்னொரு உருவத்தை ரெடி பண்ண அங்க இருக்க பேரரசியும் இளவரசனை இங்க இருந்து போக சொல்றாங்க ஆனா இளவரசன் போக மாட்டாரு இல்லம்மா உங்களை விட்டுட்டு நான் எப்படிமா போவேன் போகவே முடியாதுமா அப்படின்னு சொல்ல அப்பயுமே அவங்க கவலைப்படாதப்பா நான் இங்கே இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீ இங்கேருந்து போயிடு அப்போ தான் உனக்கு ரொம்பவே நல்லது ஆனால் இங்கே திரும்ப வரதை பற்றி மட்டும் நீ யோசிச்சு கூட பார்க்காத இங்கேருந்து போ அப்படின்னு வலுக்கட்டாயம் பண்ணி அங்கேருந்து அனுப்பி வச்சிட்றாங்க ஸோ தான் இப்ப அந்த கருப்புகளை ட்ரெஸ் போட்டவங்களும் இளவரசரும் ஒன்னா நின்று அங்க நடக்கிறத பார்க்கும்போது திடீர்னு வானத்திலிருந்து ரெண்டு ஒலி வர ஆரம்பிக்குது ஒன்னு சூரிய ஒளி இன்னொன்னு சந்திர ஒலி அந்த ஒலியை வர வைக்கிறதே அங்க இருக்க அந்த கருப்பு உடைய அணிந்தவர் தான் இந்த ஒலியை பார்த்த உடனே அங்க இருக்க காவலாளிகள் எல்லாருமே ஓடி போக அப்பா இவர் சொல்றாரு நான் உன்னோட உண்மையான அடையாளத்தை தான் இப்போ இத அந்த உடம்பு கிட்ட போறாங்க அப்பா அவர் சொல்றாரு இளவரசன் கிட்ட உன்னோட உண்மையான உடல் இதுதான் இந்த உடல் உனக்கு மறுபடியும் வேணும்னா நீ ஏன் கூட சேர்ந்து ஜெய் மலைக்கு வா அந்த மலைக்கு வந்து நீ பயங்கரமா பயிற்சி எடு எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல இளவரசனும் அப்போ ஒரு சத்தியம் பண்றான் ம் கண்டிப்பா நான் உங்க கூட வருவேன் வந்து என்னோட சக்தியை இன்னும் அதிகமாக்குவேன் அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து என் அம்மாவை நல்லவங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே நிரூபித்து இங்க இருந்து கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு பக்கம் சூயன் உட்காந்து அழுதுகிட்ருக்கா இளவரசரே உங்களை எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு தெரியும் நீங்க நல்ல வருதா அப்படின்னு சொல்லி அழும்போது அப்ப அவளோட கண்ணீர் துளி போய் அந்த பூல விழுது அப்போ அந்த பூக்குள்ள இருந்து வர ஒரு விதமான சக்தி அப்படியே அவளுக்குள்ள போகுது அதை தவிர மீதம் இருக்க எல்லா சக்தியும் அப்படியே வானத்தை நோக்கி போகுது இதை தூரத்துல இருந்து நம்ம இளவரசனும் இளவரசன் கூட இருக்கவரும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க அப்ப இளவரசன் கூட இருக்கவர் சொல்றாரு யாரோ இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க இருக்கிறது உனக்கு நல்லது இல்ல அவங்களால உன்னோட சுயரூபம் மத்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு நீ வருங்காலத்துல அவங்கள பாத்தனா உடனடியா கொண்டுடு அப்படின்னு சொல்றாரு அப்ப இவன் என்னது கொல்லணுமா அப்படின்னு கேட்க அதுக்கு அவரு ஆமா நீ கொல்லணும் அப்படி இல்லைன்னா அவ ஒன்னு கொண்டுடுவா அப்படின்னு சொல்றாரு இதுவே இன்னொரு பக்கம் ஜூயன் வானத்தையே பாத்துட்டு எப்படி இந்த ஒளி வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல ஜூயனுக்கு கூடவே அவளோட பாதுகாப்புக்கு ஒருத்தன் இருப்பான் அவனோட பேரு யுவான் அவன் சொல்றான் ஒருவேளை உனக்கு யார் இந்த பூவை கொடுத்தாங்களோ அவங்க இன்னும் உயிரோட இருக்கலாம் அதனாலதான் இப்போ இப்படி ஒரு சக்தி வெளிப்படுது அப்படின்னு சொல்ல இது ஜூயான் கேட்டுட்டு அப்படின்னா இளவரசர் உயிரோட இருக்காரா அப்படின்னா அவரை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை நான் சீக்கிரமாவே நிறைய பயிற்சிகளை கத்துக்கிட்டு அவரை போய் பாதுகாக்க போறேன் அப்படின்னு சொல்றா தென் அப்படியே சீனை கட் பண்ணா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க இப்போ ஜுயன் நல்லாவே வளர்ந்துட்டா இப்போ இவ ஒரு பயிற்சி நிலையத்துக்கு போய் டேய் உங்க மாஸ்டர் வந்துட்டாங்களா இல்லையாடா அப்படின்னு கேட்க அங்கே இருக்கவன் ரொம்ப அலட்சியமா இங்க பாரு என் மாஸ்டர் தவத்துக்காக ரொம்ப தூரமா போயிருக்காரு தவம் பண்ணிட்டு வர வரைக்கும் உன்னெல்லாம் பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல அப்ப இவ ஏய் நான் எத்தனை வருஷமா இந்த இடத்துக்கு வரேன் இதையே தான் நீ ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அப்பாவன் ஆமா உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் அப்படி தான் சொல்ல முடியும் அப்படின்னு திமிரா சொல்ல உடனே இவ ஓ அப்படியா அப்படின்னு அவளோட சக்தியை யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த நேரத்துல இவங்க எல்லாரும் சண்டை போடுறதை கேட்டுட்டு அந்த இடத்துக்கு அந்த மாஸ்டரே வந்துடுறாரு உடனே அவரு அங்க இருக்க ஹீரோயினை பார்த்து ஜூ என் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்ல அப்பா வந்த மாஸ்டரை பாத்துட்டு உங்களுக்கு என்ன பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்குறா அதுக்கு அவரு நல்லாவே தெரியுமே அஞ்சு வருஷமா நீ தானே தினமும் என்ன தேடி வந்துட்டு இருக்கிறது ஆனா எதுக்காக நீ இந்த பயிற்சி கத்துக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க அப்பாவ சொல்றா எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இளவரசர் ரொம்பவே உதவி பண்ணாரு அவர் இப்போ ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அவருக்கு உதவியா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த பயிற்சி கற்றுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போ அவர் ஆனால் உனக்கு எங்களால் இங்கே பயிற்சி கொடுக்க முடியாது உனக்கு உண்மையாவே பயிற்சி கத்துக்கணும்னா ஜெய் மலைப்பகுதிக்கு போ அப்படின்னு சொல்றாரு உடனே இவர் ஜெய் மலைப்பகுதியா அப்படின்னு யோசிக்கிறா தென் அப்படியே சீனை கட் பண்ணா அந்த ஜெய் மலைப்பகுதியை தான் கட்டுறாங்க இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்காரு ஆக்சுவலி இவர் தான் நம்ம இளவரசர் ஷேங் இவர் இப்போ அவரோட மேஜிக் எல்லாத்தையுமே அந்த தண்ணியில் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க